இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் அற்புதமான ஒரு தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது அழகுக்கு மட்டும் இல்லாமல் வாழ்வியல் தத்துவங்களை உணர்த்தும் முருகப்பெருமானின் வாகனமாக மயில் இருக்கிறதுங்க. அதனுடைய சிறப்புகள் பார்த்திங்கன்னா ஏராளமாக இருக்கிறது. இந்த வீடியோவில் மயிலினுடைய சிறப்புகள் பற்றியும் மற்றும் ஒரு முருகன் கோவிலுக்கு மேலே மயில் பறப்பது போன்ற வீடியோ காட்சி பார்த்திங்கன்னா தற்போது சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவுகிறது. அந்த வீடியோ காட்சி பார்த்திங்கன்னா நமக்கு கிடைத்துள்ளது. அந்த வீடியோ காட்சியும் மற்றும் அந்த கோவிலுடைய பல்வேறு சிறப்பு அம்சங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எனவே முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே முருகப்பெருமானின் வாகனம் மயில் என்பது அனைவருக்கும் அறிந்ததே. அதன் சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயில் அழகில் சிறந்தது மட்டுமல்லங்க, அமைதியிலும் சாதுவான பறவையாக இருக்கிறது. அரக்க குணங்கள் கொண்ட பத்மாசூரனின் உடலை இரண்டாக பிளந்த முருகப்பெருமான் உடலின் ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவல் கொடியாக மாற்றி தன் அருகிலேயே வைத்து கொண்டார். அதில் மயிலை தன்னுடைய வாகனமாக வைத்து கொண்டார். அதற்கு உண்மையான தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களிடம் இருக்கும் அசுர குணம் இறைவனை சரணடையும் போது சாதுவாக மாறிப்போகும் என்பதாக சொல்லப்படுகிறதுங்க. மயில் தன்னுடைய தோகையை விரித்து ஆடினால் மழை பொழிந்து உலகம் செழிக்கும் என்பார்கள். மழை வரப்போவதை முன்கூட்டியே அறியும் திறன் கொண்டது மயில் என்று சொல்லப்படுகிறது. உலகம் செழிப்பதை சொல்லும் மயில் தோகை விரிக்கும் போது அனைத்தும் இறைவினை என்பதை விளக்கும் ஓம் என்றும் வடிவம் தோன்றும். அதே போன்று மயிலிறகால் தீப்புண்களுக்கு மருந்திடுவதை பார்த்திருக்கலாம். அவ்வாறு செய்வதன் மூலம் தீயால் ஏற்பட்ட காயங்கள் விரைவில் குணமடையும். தீய சக்திகளை விரட்டவும் மயில் தோகைகள் உதவுகிறது. மயிலின் குரல் உயிர்கள் அனைத்திற்கும் ஏதேனும் ஒரு குறை உண்டு என்பதை நமக்கு புரிய வைக்குங்க. இப்படி அழகுக்கு மட்டுமின்றி வாழ்வியல் தத்துவங்களையும் கடவுளின் வாகனமாக இருந்து நமக்கு உணர்த்தும் சிறப்பு மயிலுக்கு உண்டு. இதுபோன்று முருகனின் வாகனமாக இருக்கும் மயில் பார்த்திங்கன்னா தற்போது ஒரு முருகன் கோவில் மேலே பறப்பது போன்ற ஒரு வீடியோ காட்சி பார்த்திங்கன்னா வைரலாக பரவுதுங்க. அதனுடைய வீடியோ காட்சியை தற்போது பார்த்துடலாம். என்ன வீவர்ஸ், இந்த அற்புதமான காண கிடைக்காத அரிய வீடியோ காட்சியை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ காட்சி உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு மயில் வாகனமாக இருக்கிறது. அதாவது இந்த வீடியோவில் பார்க்கும்போது மயில் பறப்பது போன்ற வீடியோ காட்சி வெளியே உள்ளதுங்க. அதாவது இந்த மயிலை முருகன் நினைத்து பக்தர்கள் பாவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து இந்த கோவிலை பற்றிய விஷயங்களை பார்க்கலாங்க. அதாவது சொந்த வீடு பற்றிய கனவு என்பது எல்லோருக்குமே இருக்கும். ஆனால் எல்லோராலும் அந்த கனவை அத்தனை எளிதாக அடைந்துவிட முடியவில்லை. கையில் பணம் இருந்தும் சொந்த வீடு அமையாதவர்கள் பலர் உண்டுங்க. ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் உள்ளத்தின் உந்து சக்தியாக இருந்து உங்களுக்குரிய சொந்த வீட்டை அமைத்து தருகின்றேன் என்கிறார் சிறுவாபுரி முருகன். அதாவது சிறுவாபுரிக்கு சென்று உள்ள அன்போடு வணங்கினால் நாம் நினைத்த காரியம் நினைத்தபடி நடந்தேறும் என்கின்றனர் இக்கோவிலுக்கு வந்த சில பக்தர்கள். குறிப்பாக சொந்த வீடு அமைய வேண்டும் என இங்கு வேண்டிக் கொள்ள வருபவர்களே அதிகமாக சொல்லப்படுகிறதுங்க. சென்னை கல்கத்தா நெடுஞ்சாலையில் 33 கிலோமீட்டர் பயணம் செய்த பின் இடதுபுறமாக பச்சை பசேல் வயல்களை கடந்து 3 கிலோமீட்டர் போனால் சிறுவாபுரி முருகனை தரிசிக்கலாங்க. சென்னையிலிருந்து செங்குன்றம் காரநடை வழியாகவும் மீஞ்சூர் பொன்னேரி வழியாகவும் இந்த ஊரை அடையலாம். இவ்வூர் பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி, சின்னம்பேடு, சிறுவை, தென் சிறுவாபுரி, குசலபுரி என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. ராமாயண காலத்தில் ராமருக்கும் லவகுசனுக்கும் போர் நடந்த இடம் இது என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று பசுமை நிறமாக, அதாவது கண்ணிற்கு பச்சை பசேல் என்று தெரியும் இடமாக நெல் வயல்களை கடந்து போனோம் என்றால் சிறுவாபுரி கிராமத்தின் வடகிழக்கு மூலையில் இருக்கிறதுங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு பாலசுப்ரமணிய கோவில் என்று சொல்லப்படுகிறது. கோவிலின் உள்ளே கம்பீரமான ராஜகணபதி, அருணாச்சலேஸ்வரர் மற்றும் அபீத குஜலாம்பால், சூரியனார், சண்டிகேஸ்வரர், நாகர் மற்றும் ஆதிமூலர், நவகிரகங்கள், காலபைரவர், அருணகிரிநாதர், மயூரிநாதர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உண்டு. 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரமும் உயரமான கொடிமரமும் இந்த கோவிலின் சிறப்பு அம்சங்களாக சொல்லப்படுகிறதுங்க. அருணகிரிநாதர் திருப்புகழில் இந்த திருத்தலம் பற்றி பாடியுள்ளார். மூலவர் பாலசுப்ரமணிய சுவாமி 4 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார்.
பாலசுப்ரமணியரை தவிர அனைத்து தெய்வங்களும் மரகத பச்சைக்கல்லால் ஆனவைங்க. இதேபோல் வேறெங்கும் காண முடியாது என்று சொல்லப்படுகிறது. கோவிலின் தள விருட்சமாக மகிழமரம் திகழ்கின்றது. திரு கார்த்திகை, நவராத்திரி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்கள் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மேலும் நிலம், வீடு, வீட்டு மனை என பூமி சார்ந்த எந்த விஷயம் என்றாலும் இங்கு வந்து வணங்கி சென்றால் உடனே அவர்களுக்கு அமைவது நிதர்சனமான உண்மையாக சொல்லப்படுகிறதுங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மில் நிறைய பேருக்கு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று கனவு இருக்குங்க. ஆனால் அதற்கான வசதி வாய்ப்பு இருக்காது. தன்னுடைய வருமானம் வயிற்றுக்கு சரியாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஏது சொந்த வீடு கனவு நிறைவேற என்ற கேள்வி எப்போதும் மனதில் ஓடிக்கொண்டே இருக்குங்க. பணம் எதுவும் இல்லாதவர்கள் கூட சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தால் கண்டிப்பாக ஒரு முறை சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பானது என்று சொல்லப்படுகிறது. சென்னைக்கு அருகில் அமைந்துள்ள சிறுவாபுரி முருகனை தரிசனம் செய்து உங்கள் குறையை கூறி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறுங்க. அப்படி சொந்த வீடு கட்ட வேண்டும் என முருகனிடம் வேண்டிக் கொண்டு இந்த ஆலயத்துக்கு சென்று சிறு சிறு கற்களை அடிக்க வைத்துவிட்டு வந்தாலே உங்களின் கனவு நிறைவேறும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுகிறது. வீடு கட்டுவதற்கு மட்டுமல்லாமல் திருமணம் ஆகாத நபர்கள் இந்த கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு வந்தால் விரைவில் கெட்டிமேளம் கொட்டும் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறதுங்க. அதே போன்று உங்களிடம் சொந்த வீடு கட்ட எந்த ஒரு வாய்ப்பும் வசதியும் இல்லை, கையில் ஒரு பைசாவும் சேமிப்பில் இல்லை என நினைப்பவர்கள் கூட நம்பிக்கையோடு இந்த திருப்புகழ் பதிகத்தை உச்சரித்து வாருங்கள். உங்களின் பொருளாதார நிலை உயர்ந்து உங்கள் ஏழ்மை நிலை மாறி வீடு கட்டுவதற்கான சிறப்பான சூழல் ஏற்படும். நிச்சயம் உங்களுக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் வரும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. மேலும் நீங்கள் சொந்த வீடு கட்டும் வரை அல்லது வாங்கும் வரை முருகா உன்னை விடமாட்டேன் என நம்பிக்கையோடு இந்த பதிகத்தை தினம்தோறும் உச்சரித்து வாருங்கள். சொந்த வீடு கட்டி மகிழ்ச்சியாக வாழுங்கள். அதே போன்று இந்த கோவிலுடைய தள வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமபிரான் தன் பட்டாபிஷேகத்திற்கு பிறகு கர்ப்பிணியான மனைவி சீதை மீது ஊரார் பழி போட்டதால் காட்டிற்கு அனுப்பிவிட்டார். அங்கு லவனும் குசனும் பிறந்தனர். இதன் பிறகு அவர் அஸ்வமேத யாகம் செய்தார். மனைவியின்றி யாகம் செய்வது விதிக்கு புறம்பானது என்பதால் அவர் பல நாடுகளுக்கும் அனுப்பிய யாக குதிரையை லவனும் குசனும் கட்டி போட்டுவிட்டனர். குதிரை திரும்பி வராமல் போகவே அதை மீட்டு வர லக்ஷ்மணனை அனுப்பினார் ராமர். லக்ஷ்மணனால் குதிரையை மீட்க முடியவில்லை. இதனால் ராமரை நேரில் சென்று குதிரையை மீட்டு சென்றார் என்பது இராமாயண கால செய்தியாக உள்ளதுங்க. இந்த வரலாற்று செய்தியை சிறுவராகி இருவர் கரிபதாதி கொடுஞ்சோல் சிலை ராமனுடன் எதிர்த்து ஜெயமதநாக நகர் என்ற திருப்புகழ் பாடல் மூலம் அறிய முடிகிறதுங்க. ராமனிடம் லகுவனும் குசனனும் சண்டை போட்டதாகவும் அந்த இடமே சிறுவாபுரி என்ற சின்னம்பேடு என்றும் இத்தல வரலாறு கூறுகிறதுங்க. அதாவது இத்திருத்தலம் சிறுவர் அம்பு எடு என்பது சின்னம்பேடு என்றானது. பேடு என்பது அம்பு வைக்கும் கூடு ஆக சொல்லப்படுகிறது. அதே போன்று கை கொடுத்த கை, அதாவது இத்தலத்தில் வாழ்ந்த முருகம்மையார் என்ற முருகபத்தை எப்போதும் முருகனின் சிந்தனையில் இருந்தார். அவரது கற்பின் மீது சந்தேகம் கொண்ட கணவர் அவரது கையை துண்டித்தார். அப்போதும் இவர் முருகன் சிந்தனையில் இருந்ததை அறிந்த முருகன் அம்மையாருக்கு காட்சி கொடுத்து அருள் புரிந்தார். இதனால் இவரது கை ஒன்று சேர்ந்து பழைய நிலைக்கு திரும்பியது. மேலும் மரதத்தால் ஆன மயில் இங்கு விசேஷமாக பார்க்கப்படுகிறதுங்க. மூலவர் பாலசுப்ரமணியரை 4 அடி உயரத்தில் நின்ற கொளத்தில் அலுபாளிக்கிறார். அவர் எதிரே அருடகிரிநாதர் சன்னதி உள்ளதுங்க. முருகனை தவிர அனைத்து தெய்வ சிலைகளும் மரகதங்களால் ஆனவை என்று சொல்லப்படுகிறது. முருகனுக்கு வலது பக்கம் அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மாள் சன்னதி இருக்கிறதுங்க. இவர்களுக்கு நடுவில் வள்ளியும் முருகப்பெருமானும் கைகோர்த்து நின்ற நிலையில் திருமண கொளத்துடன் அலுபளிப்பது மிகவும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இத்தகைய திருக்கோலத்தினை காண்பது அரிதாக சொல்லப்படுகிறதுங்க. இந்த வள்ளி மணவாளனை பூச நட்சத்திரத்தில் வழிபட்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்று மக்களின் நம்பிக்கை இருக்கிறது. ஏனெனில் வள்ளி முருகன் திருமணம் பூச நட்சத்திரத்திலேயே நடந்ததாக சொல்லப்படுவதுண்டுங்க. இதனால தான் திருத்தணியில் மாசி மாதம் பூச நட்சத்திரத்தில் வள்ளி திருமணம் நடத்துகின்றனர். அதே போன்று இத்தலத்திற்கு வருபவர் கடுமையாக விரதமிருந்து பசி பட்டினுடன் தரிசிக்க வேண்டியதில்லை. இங்கு நேரில் வரவும் வேண்டியதில்லைங்க. திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பது போல சிறுவாபுரி முருகனை நினைத்தாலே வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக புதிதாக வீடு கட்ட விரும்புபவர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்வது சிறப்பாக பார்க்கப்படுகிறதுங்க. மேலும் தங்கள் கோரிக்கை நிறைவேறியவுடன் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்கின்றனர்.
சென்னைக்கு அருகில் உள்ள பாலசுப்ரமணிய கோவிலில் பார்த்தீங்கன்னா மயில் ஒன்று பறக்கும் வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவுகிறது. அதனுடைய வீடியோ காட்சியை பார்த்துருப்பீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.